திருச்சி திருவரம்பூர் நொச்சிவயல் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவியுடைய உயிரிழப்பானது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். மூன்று இளைஞர்கள் சேர்ந்து அந்த கல்லூரி மாணவிக்கு விஷம் கொடுத்ததாக எழுந்த புகாரை அடுத்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சிறுமி நேற்று இரவு உயிரிழந்தார். இன்று காலை முதல் இந்த கல்லூரி மாணவியுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 7 மணிக்கு சாலை மறியல் போராட்டமாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் காவல்துறை தரப்பிலிருந்து தடியடி நடத்தி கலைக்கப்பட்டது. தொடர்ந்து தங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சாமியான பந்தல் அமைத்து ஏறத்தாழ 7 மணிக்கு துவங்கிய இந்த போராட்டமானது 10 மணி நேரம் தற்போது ஆக போகிறது. இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்ற காரணத்தினால் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு இங்கே கிராம மக்கள் வந்து அவர்கள் தற்போது புறப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. அதை அவர்கிட்ட கேட்போம். இப்போது ஏறத்தாழ வந்து 10 மணி நேரம் கிட்ட நெருங்க போதுனே 5 மணியை தாண்டி விட்டது. எவ்வளோ பேர் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போக போகிறீங்க? காவல்துறை தரப்புல வந்து உங்களுக்கு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க இது வரைக்கும்? நாங்கள் காவல்துறை தரப்பில் வந்து காலையிலேருந்து கோரிக்கை வச்சது எந்த ஒரு இதுவும் முடிவு வரல. அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரில் நேரடியாக சந்து எங்களோட கோரிக்கையை முன்வைக்கலான்ட்டு நாங்கள் எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக எல்லாரும் இரு கிராம பொதுமக்கள் சார்பாக கிளம்புறோம். ஏற்கனவே வந்து ஒருத்தரை வந்து கைது செய்ய பண்ணி முழுமையாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து யூபி சிங் தான் இந்த பொண்ணுடைய மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் இல்லை அதிகாரப்பூர்வமாக காரணம் இருக்குது அப்படிங்கிறத முகாந்திரம் இருக்குன்னு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு எங்களுக்கு நேரம் வேணுங்கிற ஒரு கருத்து அவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுவரை வந்து உங்களை அணுகி என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து காவல்துறையை வந்து இந்த விசாரணையை வந்து தீவிரப்படுத்த சொல்லியிருக்கோம். எங்களுக்கு குற்றவாளியை மிக விரைவில் கண்டுபிடிச்சி தரணும். யார் குற்றவாளின்னு எங்களுக்கு தெரியணும். எந்த சமூகத்தை சேர்ந்தவர், இவங்க வேறு இதில் மோட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத தான் நாங்கள் வந்து இதை கொஞ்சம் சிவியராக பார்க்க சொல்லியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. காலை முதலே வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. 7 மணிக்கு ஆரம்பித்த போது அப்புறம் தடியடியெலாம் நடந்து கலைக்கிற சூழல் ஏற்படுது. நிறைய பேர் கீழே விழுந்ததெல்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து தொடர்ந்து ஒற்றுமையாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கீங்க. 10 மணி நேரம் கிட்ட வரும்போது மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன விஷயத்தை நீங்கள் கோரிக்கையாக முன் வைக்க போகிறீங்க? உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கும் போது? ஒரு அந்த குழந்தை இறந்துருச்சு. மாணவி இறந்ததுனால அந்த வீட்டில் வந்து ஆதரவு இல்லாமல் நிற்கதையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம், ஒரு நிதி ஆதாரம், ஒரு பணி ஏதாச்சும் ஒரு வழங்கலாம். இதை நாங்கள் வந்து அதை ஏற்கனவே வருவாய்த்துறைக்கு முன் வச்சுருக்கோம் கோரிக்கையை. அது மாதிரி அந்த இதுக்காக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அதாவது ஏறத்தாழ காலை 7 மணி அளவில் இந்த போராட்டமானது துவங்கியது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திற்கு அடுத்தபடியாக சாலையின் ஓரத்தில், இது மிகவும் முக்கியமான ஒரு சாலை, தஞ்சை திருச்சி நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தியது. அதற்கு பிறகு கிராம மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து சாமியான பந்தல் அமைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரை பொறுத்தவரை ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் இந்த வழக்கு தொடர்பாக 2 பேரை கைது செய்ய வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கையாக அதை தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். யாரையுமே கைது செய்யாமல் இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை தரப்பில் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த பிரேதத்தை வாங்க மாட்டோம், திருச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து பிரதானப்படுத்தி வருகிறார்கள். எனவே தற்போது கிராம நிர்வாகம் சார்பில் அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்காக புறப்பட தயாராக இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நெப்போலியன்.